வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறத ஷார்ட்டா 3 நிமிஷத்திலிருந்து 4 நிமிஷத்துக்குள்ள உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நேத்து வந்து தஞ்சாவூர் பகுதியில வந்து ஒரு பேருந்து விபத்து வந்து ஏற்பட்டுச்சு. சோ ஒரு மின்கம்பியில வந்து பேருந்து வந்து உரசினதுனால அதுல பயணம் செய்த 5 பேர் வந்து இறந்து போனாங்க. இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 3 லட்சம் ரூபாய் வந்து நிதியுதவி வந்து இன்னைக்கு வந்து வழங்கியிருக்காரு தமிழக அரசு சார்பாக. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள் ஜனவரி 27ஆம் தேதி சசிகலா அவர்கள் ரிலீஸ் ஆறதுக்கு விடுதலை ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில என்ன ஆகுது அப்படின்னா, அதிமுகவுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. உதயநிதி அவர்கள் வந்து சசிகலா அவர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 4வது டெஸ்ட் போட்டி வந்து பிரிஸ்பேன் அப்படிங்கிற இடத்துல வந்து நடைபெற போது. சோ அதுல வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு வந்து காயம் காரணமாக அவங்க எல்லாம் வந்து விலகிட்டாங்க. இந்த நிலைமையில பும்ரா இருக்காரு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா அவர்கள் வந்து காயம் காரணமாக நேற்று வந்து விலகினாரு. சோ இப்ப வந்து தமிழகத்தை சேர்ந்த நடராஜன் அவர்கள் வந்து டீம்ல வந்து இடம் பெறுவதற்கு அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கு. 4வது டெஸ்ட் போட்டியில நடராஜன் அவர்கள் வந்து விளையாடுவாரு அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் வந்து நேற்று இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.